வெல்கம் டு ஓகே பூமர் சேனல். வெங்கட் வெல்கம், வினோத் வெல்கம். வெங்கட் ப்ரோ, அப்புறம் என்ன கிரிக்கெட் கண்டென்ட் பேச போறீங்களா இல்லையா? விடுங்க ப்ரோ, ஆர்சிபி ஃபேன் மாதிரி சும்மா உட்காரி வச்சுட்டு இருக்க முடியாது. ஆமா ப்ரோ, எனக்கு இப்ப ஒண்ணு இல்ல, இப்ப கிரிக்கெட் கண்டென்ட் திருப்பி பேசலாம். ஆக்சுவலா நம்மளுக்கு மேஜரா என்னன்னா சும்மா நோய், நம்ம ஆர் பாயிண்ட் திருப்பி அதே நோய் 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 நோயின்னு அதையே பேசிட்டுனா கரெக்டாக இருக்காது. இவனும் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கணும். இப்பதான் இந்த ஸ்குவாடு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் புரியறானுங்க, ஓ ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு சொல்லி புரியறானுங்க. இப்பதான் சீக்கா பேசுறாரு, பத்ரிநாத் பேசுறாரு, போய் அதுலயும் கமெண்ட் பண்ணிட்டோம். ஐபிஎல் கேட் உனக்குலாம் என்னடா கிரிக்கெட் தெரியும் அப்படின்னு சொல்லி அதுல கமெண்ட் பண்ணிட்டோம். நம்மளுக்கு வந்து நம்மளோட நம்ம நான் ஆக்சுவலா ஐபிஎல் கேட்டுங்கிறத ஒத்துக்கிறேன். நீ என்ன, எனக்கு ஆக்சுவலா அந்த ஐபிஎல் தான் அந்த ஃபெஸ்டிவல். சில ஃபாலோவர்ஸும் கிரிக்கெட் பத்தி பேசுங்க அது இதுங்கிறாங்க. ஸோ எனக்கு வந்து நாட் தட் மச் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் இன்டர்நேஷனல் கிரிக்கெட். ஸோ நீங்க வாங்க, அந்த ஆக்சன் டைம்ல இருந்து அந்த ஐபிஎல் முடிகிற வரைக்கும் நம்ம சேனல் ஜே ஜே ஜேன்னு இருக்கும், நிறைய கண்டென்ட் இருக்கும், ரொம்ப ஜாலியாக அந்த டைம்ல என்ஜாய் பண்ணலாம். அது நாங்கள் எதுக்கு ஜாயின் பண்ணிருக்கோம்னா, சில ஃபினான்ஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ், ஃபினான்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளூயன்சர்ஸ், இல்லை கெரியர் இன்ஃப்ளூயன்சர்ஸ், அது என்ன இன்ஃப்ளூயன்சர்னு எனக்கு தெரியல. இந்த இன்ஸ்டாகிராம்ல ஆண்ட்ரூ டேட் மூலமா இன்ஸ்பயர் ஆகல இன்ஃப்ளூயன்சர்ஸ்ல இருக்காங்க. அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா அந்த வீடியோஸும் பார்க்கலாம், என்ன சொல்ல வராங்க, அது நிஜமாலுமே யதார்த்தத்துக்கு அது செட் ஆகுமா, யதார்த்தத்துக்கு அது செட் ஆகுமா, இல்ல அது வியூவர்ஸ்க்கு ஏத்த கண்டென்ட் தான் அவங்களும் கொடுக்குறாங்களா அப்படிங்கறது நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். என்னடா பேசுறீங்களே தவிர பாம்பெடுத்து வெளியிட மாட்டேங்கிறானேன்னு சொல்லி ஆடியன்ஸ் கேட்பாங்க. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷோ வாட் வி ஆர் டிஸ்கசிங் அபவுட் அப்படிங்கறத நான் காட்டுறேன். 23 இயர்ஸ்ல இந்த மாதிரி ஒரு வண்டி எப்படி வாங்கி நான் ஓட்டுறேன்ட்டு பாக்கலாமா? இந்த மூணே மூணு விஷயம் ஃபாலோ பண்ணணும், அவ்வளவுதான். நான் ஃபர்ஸ்ட் பண்ண விஷயம், என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கட் ஆஃப் பண்ணிட்டேன். அவங்க இவ்ளோ அசால்ட் ஆவ. அவர் என்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னாரு கவுன்சில் இல்லையாடா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நானும் அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். டிஸ்ட்ராக்ட் பண்ற ஃப்ரெண்ட் சையத் தான். என்ன நீ بلاக் பண்ணி இருந்தீன்னு வைங்க, இன்னார BMW வாங்கி இருப்ப. செகண்ட் பண்ண விஷயம் வந்து ஐ ஸ்டாப் ட்ரிங்கிங் அண்ட் பார்ட்டிங். அது வந்து வெறும் சோஷியலைசிங்காக இருந்தா கூட நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். Because I'd rather be lonely than a brokey at a club. மூணாவது பண்ண விஷயம், ஐ ஸ்டாப் யூசிங் உங்களோட சப்போர்ட்டிங் லைஃப் பார்ட்னர் கிளப்ஸ்ல, ஹிஞ்சில், பம்பிள்ல, டிண்டர்ல, இந்த மாதிரி ஆப்ஸ்ல இருக்க மாட்டாங்க. அங்க மீட் பண்ணவே முடியாது. இன்னொரு ரெண்டாவது விஷயம், நீ கிளப்புக்கு ஆல்ரெடி போறது இல்ல, சரியா, அதை விட்டுரு. மூணாவது டைவர்ஸ் பண்ணிரு, சரியா, வேலைக்கு ஆகாது. ஸ்டாப் சேசிங் உமன். ஆனா கடைசியில அந்த பணம் கார் எப்படி வாங்கணும்னு சொல்லவே இல்லையே. கடைசி வரைக்கும் கார் எப்படி வாங்கின நீ? ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசக்கூடாது, ரெண்டாவது என்ன பண்ணும் நாலாவது பாயிண்ட்னா பணக்கார அப்பா இருக்கணும். இது இதை சொல்லாம அந்த கார் எடுத்துட்டு போனதான் எனக்கு காண்டா இருக்கு. மூணு பாயிண்ட் கரெக்டா சொன்னாரு எனக்கு, ஓகே நான் ஒத்துக்கிறேன். நாலாவது பாயிண்ட் பணக்கார அப்பா இருக்கணும் சொல்லிட்டு அந்த காரை சர்ன்னு எடுத்துட்டு போயிருந்தாருன்னா எல்லாத்தையுமே ரிலேட்டபிளா இருக்கும், புரியுதுங்களா? இப்ப வீடியோ பாக்குறேன், வேணாப்பான் ஒருத்தவங்க ஏதோ ஒரு 21 22, இந்த பையனே சின்ன பையன் தான். சி, ஐ டோன்ட் ரியலி அட்டாக் திஸ் கை, ஏன்னா இந்த பையனுக்கு அந்த அளவுக்கு தான் மெச்சூரிட்டி இருக்கும். அவன் என்ன நினைக்கிறான்னா, நம்ம இன்ஃபுளுன்ஸ் பண்ணிட்டோம், கொஞ்சம் பணம் வந்துருச்சு, அதை வச்சு ஒரு செகண்ட் ஹேண்ட் ஒரு 10 வருஷம் ஓல்டு BMW வாங்கிட்டோம், வாங்கிட்ட உடனே வி ஹவ் ரீச்டு சம் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு நினைக்கிற. பட் அது வந்து என்ன ஒண்ணா, ஒரு நார்மல் ஜாபுக்கு ஒரு நார்மல் ஃபேமிலியிலேருந்து போறவன வந்து இட் ரியலி ப்ரஷஸ் ஆன் ஃபேஸ். என்னன்னா, நீ இப்படி இருக்கிறது நீ உன் சூழ்நிலை காரணம் கிடையாது, நீ இதெல்லாம் பண்ற பத்தியா? அக்கேஷனலி யூ ஸ்பீக் டு யுவர் உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட, நீ உனக்கு இருக்கிற ஒரு சின்ன ரிலாக்ஸேஷனே உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறது, ஆர் யூ ஹாவ் அ குட் கேர்ள் ஃப்ரெண்ட் ஹூம் யூ ஆர் பிளானிங் அ ஃபியூச்சர், ஆர் நல்ல ஒரு சின்ன ஒரு கசமுசாவே இருக்குன்னு வச்சுக்கோ, இதெல்லாம் காரணத்தினாலதான் நீ இப்படி இருக்க அப்படின்னு சொல்றது வந்து இட் இஸ் ரியலி டசன்ட் ஜஸ்டிஃபை ஆஸ் அ கண்டென்ட் விச் யூ ஷோ டு அதர் பீப்புள். பிகாஸ் இந்த பையனை எடுத்துக்கோங்கல, மேபி அந்த பையன் அந்த செகண்ட் ஹேண்ட் BMW அவன் காசுலேயே வாங்கியிருக்கான்னு வச்சுக்கலாம். சி, பட் என்னன்னா, வேர் யூ சப்போர்ட்டிங் யர் ஃபேமிலி பேக் தென்? உனக்கு ஆல்ரெடி சொந்தமாக வீடு இருக்கும், உனக்கு நீ ஆல்ரெடி உனக்கு சாப்பாட்டுக்கு, நீ தங்குறதுக்கு, ட்ரெஸ் போடுறதுக்கு. இந்த பையனே சொல்லியிருக்கேன், எனக்கு 2000 ரூபா, வெறும் 2000 ரூபா தான் எனக்கு வந்து பாக்கெட் மணி கொடுத்தாங்க. வேற வீடியோ வேற முன்னாடி போயிட்டீங்க. He chose his lifestyle already. He has a settled background, வீடு இருக்கு. He doesn't need to support anyone or he doesn't need to plan his life. So அவனுக்குன்னு வர கொஞ்சம் அமௌண்ட் வச்சு ஒரு செகண்ட் ஹேண்ட் BMW வாங்கிறான். வாங்கிட்டே சந்தோஷமா இருக்கும், உன் லைஃப் ஸ்டைல காட்டு, எங்களுக்கும் பார்க்க ஒரு மாதிரி அது ஒரு பிரம்மாண்டமா இருக்கும், இல்ல இட் லுக்ஸ் ஃபிளாஷி, we'll also follow the content. பட் என்னன்னா, நீ வந்து இதெல்லாம் பண்ணா நீ இப்படி ஆயிடலாம்னு அவன் சொல்ல வர்றது வந்து
இட்ஸ் ரியலி எ பேட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் எவ்ரிவன் புரியுதுங்களா? அண்ட் இட் ரியலி ரப்ஸ் கரெக்ட். அதாவது அந்த அவன் சொன்ன அந்த செகண்ட் பாயிண்ட்லயே அவன் வந்து எவ்வளவு நார்மல் பர்சனோட டிஸ்கனெக்டடா இருக்கான், லைக் அவனோட வேர்ல்டு வேற, நார்மல் பர்சனோட வேர்ல்டு வேறங்கிறத வந்து லைக் நார்மல் பர்சன் அவன் வந்து மனசுல வந்து லைக் கிளப்புக்கு போறது வந்து ஒரு பெரிய ஸ்டெப்பா நினைச்சிட்டு இருக்கான், லைக் இது வந்து தவிர்த்தா நம்ம வாழ்க்கையில முன்னேறிடலாம்னு நினைச்சிட்டு இருக்கான். நார்மல் பீப்புள் ஆல்ரெடி கிளப்புக்கு போக மாட்டாங்க, நிறைய பேர் கிளப்புக்குலாம் போனதே கிடையாது. ஸோ அதுலயே அவனுக்கு தெரியும் லைக் அவனோட லைஃப் ஸ்டைல் வேற, அவனோட லெவல் வேற, லைக் அதை பார்த்துட்டு அதை லைக் போட்டுட்டு ப்ரோ இஸ் கோயிங் டு சேவ் திஸ் ஜென்ரேஷன் சொல்றவனோட லைஃப் ஸ்டைல் வேறன்றது அங்கேயே தெரிஞ்சிடும். இல்ல ப்ரோ எனக்கு என்னன்னா இதுதான் பிரச்சனையே, ஒரு பெரிய டிஸ்கனெக்டே இங்கதான் இருக்கு. நான் ஆஃபீஸ் இப்ப எப்படின்னா ஐ ஸ்டார்டட் மை கெரியர், லைஃப் டசன்ட் ஸ்டார்ட் த சேம் ஃபார் எவ்ரி ஒன். என்னோட மோசமாக நிறைய பேர் இருப்பாங்க, நான் சொல்ல வரல, பட் ஐ சே மை பர்சனல் திங். நான் காலேஜ் முடிச்சுட்டு போறப்ப வினோத்துக்கு எல்லாமே தெரியும்னு நினைக்கிறேன், அவருக்கு போர் அடிக்கும் திருப்பியுமாடா முதலந்தாடா கதை அப்படின்னு சொல்லி அவனுக்கு தோணும். ஐ ஸ்டார்டட் வித் நெகட்டிவ் தான், என்கிட்ட ஒரு ரூபா கிடையாது, மீன்ஸ் அண்ட் ஒரு லோன்ல தான் என் லைஃபை ஸ்டார்ட் பண்ணேன். அதே மாதிரி நான் வேலைக்கும் போனது ஒரு நல்ல கம்பெனியில் ஒரு நல்ல சேலரிக்கு டீசென்ட் ஜாப்க்கே போனேன், பட் ஐ ஹேட் டு ரன் மை ஃபேமிலி. சுச்சுவேஷன் இஸ் ஃப்ரம் டே ஒன் ஃபர்ஸ்ட் பே செக்லேருந்து நான் வீட்டு வாடகை கொடுக்கணும், வீட்டு பொருள் வாங்கணும், நல்லது கெட்டது பார்க்கணும், இது எல்லாமே நான் பார்த்துக்கணுங்கிற சுச்சுவேஷன்ல இருந்துச்சு. ஸோ அந்த டைம்ல சம்டைம்ஸ் ஐ குட் நாட் ஈவன் சேவ் மணி, என்ன சொல்றாங்கன்னா கையில கொஞ்சம் காசு இருந்தாலுமே அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி விட்டுட்டு நான் வந்து எல்லாருக்கும் ஷோ ஆஃப் பண்ணனும், எனக்கு வந்து காட்டிக்கணும்ன்ற இதுல ஃபர்ஸ்ட் போய் பிஎம்டபிள்யூ கார் வாங்கினா இட் இல் நாட் ஒர்க் ஃபார் எவ்ரி ஒன். பிஎம்டபிள்யூ கார் வாங்குறதுக்கு உனக்கு வீடு சொந்த வீடு இருக்கணும், வேற எந்த கமிட்மெண்ட்ஸும் இருக்கக்கூடாது, இதெல்லாம் இல்லாம இருந்தா நீ காரை வாங்கிட்டு இஎம்ஐ கட்டலாம். நீ ஃபர்ஸ்டே வந்து நான் சக்சஸ்ஃபுல்லா இருக்கேன்னு காட்டுறதுக்கு நீ ஸ்ட்ரைட்டா போய் பிஎம்டபிள்யூ கார் வாங்கினானா யூ வில் நாட் பி சக்சஸ்ஃபுல் எனிமோர். நீ வந்து அடுத்து சம்பாதிச்சு அந்த கார் இஎம்ஐ கட்டிட்டு இருப்ப, அவ்வளவுதான், வேற எதுவும் டிஃபரன்ஸ் கிடையாது. இந்த பையனே வந்து இன்னொரு அந்த 2000 ரூபாய் வீடியோ போடலாமா நம்ம ப்ரோ? At 23 years old, I'm extremely financially disciplined. Now, I'm 90% of my income invested. The reason is because I started earning at a young age and I also understood the importance of money, the value of money at a younger age. And I'm glad that my dad didn't give it to me because I was just wasting money. I was wasting money, alcohol, just completely wasted their money. Not even my money. It's a good thing. If your parents are my parents, congratulations. You're going to cheat in life. எனக்கு வந்து டெய்லி பாக்கெட் மணி எவ்வளவுன்னா 10 ரூபா. உடனே எனக்கு வயசாயிடுச்சு, நான் ஏதோ 1999 ஏதோ 1980 காலேஜ் படிச்சேன்லாம் நினைக்காதீங்க. இப்போதான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணேன். 10 ரூபா, அந்த 10 ரூபாயில நான் வந்து நானு தங்கராஜ்லாம் பஜ்ஜி வாங்கி சாப்பிடுவோம். ஆனா நான் வந்து பெரிய ஆள், ஏன்னா அந்த பஜ்ஜி ஸ்பான்சர் டெய்லி நான் பண்ணுவேன். ஓகேங்களா? இன்ஜினியரிங்ல வினோத் சொல்லுவார் நினைக்கிறேன். வினோத், நம்ம வாழ்க்கை எப்படி இருந்துச்சு இன்ஜினியரிங்ல? அப்போ இன்ஜினியரிங் உள்ள ஹாஸ்டல் இருந்து வெளில ரூம் கொண்டோம், ரூம் வந்தோம்னா ஒவ்வொருத்தரட்டையும் 350 ரூபீஸ் வீக்குக்கு வாங்குவேன். அந்த ஹோல் வீக்குக்கு சாப்பாட்டுக்கு செலவுக்கு 7 டேஸ்க்கு, அப்போ மாசத்துக்கு எடுத்துட்டா 1600 to 700 தான் எங்களோட மாசத்துக்கு ஒருத்தரோட சாப்பிடுற செலவு. மத்தவங்க பாக்கும்போது நம்ம ரொம்ப வசதியா இருக்கிற மாதிரி தெரியும். 50 ரூபா
அப்புறம் லைக் இன்னொன்னு என்னன்னா, பேசிக்கலி இந்த பையன் சொல்றதுல முக்கியமான பாயிண்ட் நான் கேக்குறேன். He says that he is investing 90% of his earnings. அப்ப இட் ஷோஸ் தட் ஹி டசன்ட் ஹேவ் எனி கமிட்மென்ட் டு சப்போர்ட் ஹிஸ் ஃபேமிலி. எக்ஸாக்ட்லி. சோ மெயினா ரெண்ட் இல்ல ப்ரோ, வீட்டுக்கு ரெண்ட் இல்ல. அது அது இருந்தாலே 20-30% அவுட் ஆயிரும் அங்கேயே. நீ ரெண்ட் கட்டம, நீ உங்க வீட்டு ரூஃப்ல இருக்கப்ப இந்த ஒரு இதுல எனக்கு இந்த பரத்து ஒரு படம் இருக்கும், காஜல் அகர்வால்கிட்ட போய் 5,000 ரூபாய்க்கு சேலை கட்டுங்க அப்படிம்பா. அம்மாவுக்கு சேலையே 5,000 ரூபாய்க்கு வாங்கி தரேன்னா அப்போ சம்பளம் எவ்வளவு? 5,000 தாங்க அப்படிமா. அப்ப என்னன்னா சூத்தமும் நீ திருப்பி அம்மா காசுல தான் சாப்பிட போற, நீ வேலைக்கு போய் சம்பாரிச்சு சாப்பிட்ற ஐடியா இல்ல, சேலை வாங்கி கொடுத்து திருப்பி மேன் சைல்டா தான் நீ வாழ போற. தே ஆர் ஆல் பிரிவிலேஜ் பீப்புள். இவன் அட்வைஸ்ல நீ தயவு செஞ்சு கேட்காத. இஃப் யூ ஆர் பிரிவிலேஜ் தயவு செஞ்சு கேளு. பட் இஃப் யூ ஹாவ் அ வெரி நார்மல் லைஃப், யுவர் மம் பேரண்ட்ஸ் ஆர் கெட்டிங் ஓல்டர், யூ ஹாவ் எஜுகேஷன் லோன், லைக் உனக்கு வந்து சொந்தமா வீடு இல்லை, லோன் இல்லாம வீடு இல்லை, ரெண்டல்ல இருக்கீங்க, வீட்டில் வந்து டூ வீலர் தான் இருக்கு, இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இந்த கண்டென்ட் எல்லாம் நீங்க வந்து கன்சியூமே பண்ணாதீங்க. எனக்கு கேட்டா ஜஸ்ட் அவாய்ட் இட். ஏன்னா அவன் உங்க காம்படிஷனே கிடையாது. அவன் உங்க காம்படிஷன்ல அவங்களோட பேரண்ட்ஸ் தான் உங்க காம்படிஷன். அவங்க வந்து எப்படி சம்பாரிச்சு ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கலாம், அந்த மாதிரி நீ கடைசியா எப்படியோ ஒன்று யூ ஹாவ் டு மூவ் டு தேர் லைஃப். வெளியவே பாத்துக்க மாட்டான். லோன் போட்டு கார் வாங்க போறீங்களா? நான் சொல்ற ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணா சிங்கிள் பேமெண்ட்ல கார் வாங்கலாம். இன்னைக்கு 10 லட்சம் ரூபா கார் எடுத்துக்கிட்டோம்னா 2 லட்சம் ரூபா முன்பணம் கொடுக்கணும். 8 லட்சம் ரூபா அட் த ரேட் ஆஃப் 9.9% வந்து 16,958 ரூபா நம்ம மாசம் மாசம் பே பண்ணணும். அதுக்கு பதிலாக அந்த 16,958 ரூபாய மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி ல போட்டுட்டு அந்த 2 லட்சம் ரூபாயும் லம்சமா மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டோம்னா 5 வருஷத்துல நம்ம கிடைக்கக்கூடிய தொகை 19,50,000 ரூபா. இன்னைக்கு வாங்கினா உங்களால 10 லட்சம் ரூபா கார் தான் வாங்க முடியும். அதே இதை முதலீடு பண்ணும்போது 20 லட்சம் ரூபாய்க்கு பெரிய காரவே உங்களால வாங்க முடியும். அந்த 5 வருஷம் இருக்குல்ல ப்ரோ கார் வாங்குற வரைக்கும் புள்ள குட்டிங்களை ரேபிடோல அனுப்ப வேண்டியதுதான். அவ்வளவுதான், இப்படி ஸ்ட்ரைட்டா அனுப்பி விட்டுருங்க, அவ்வளவுதான். இல்ல ப்ரோ, நீங்க டெய்லி அப்பப்ப வெளிய போனோமோ ஊபர் காசு கட்டுங்க ப்ரோ. என்ன ப்ரோ நீங்க ப்ரோ ரிட்டர்ன்ஸ் பண்ணலாமா? அது அதுக்கு எவ்வளவு செலவாகும் தெரியுமா? நீங்க ரேபிடோல போட்டா எவ்வளவு கம்மி? எல்லாம் கம்மி தான், எப்படி பார்த்தாலும் கம்மி தான். இல்ல இல்ல இல்ல, நீங்க ரேபிடோ டூ வீலர்ல அனுப்பிச்சு விட்டீங்களா? குழந்தையும் கொண்டாட்டியும் ஒரு பைக்ல, நீங்க இன்னொரு பைக்ல ஏறினீங்கன்னு வைங்களேன். சோ எனக்கு தெரிஞ்சு அது ஊபர்ல போறதோட காஸ்ட் கம்மியா தான் ப்ரோ இருக்கும். அதை எடுத்து நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட். தப்பு தப்பு, உங்களுக்கு ஏற்கனவே ஒரு பைக் இருக்கும், அந்த பைக்ல நீங்க போய்க்கலாம். அதுதான் நான் அதுவும் வாங்க மாட்டேன். 1000 பைக்கு இஎம்ஐ கட்டணும், அது தெரியும். பைக் நீங்க 5 வருஷம் கழிச்சு வாங்குங்க. கரெக்ட் கரெக்ட், அதுவும் நடந்து போங்க. சைக்கிள் ப்ரோ, சைக்கிள் வாங்க, சைக்கிள் வாங்க ப்ரோ. இப்ப 19 லட்சம் வருதுல, அப்ப வாங்கினா என்னால அந்த அப்போதைக்கு ஒரு மீடியம் லெவல் கார் தான் வாங்க முடியும். இந்த கார் ரேட்டும் ஏறிடும் சரிங்களா? அந்த 19 லட்சத்தை திருப்பி நான் வந்து அதானி ஷேர்ல போட்டேன்னு வைங்களேன், போட்ட நேரம் மோடிஜிக்கு ஆட்சி. ஓகே, பேசிக்கா இதுல என்ன கண்டென்ட் சொல்ல வரேன்னா, இவனுங்க வந்து என்னன்னா, சரி தேர் இஸ் ஆல்வேஸ் சம்திங் கோயிங் அரவுண்ட் லைக் இஎம்ஐனாலே தப்பு. இட்ஸ் நாட் லைக் இவரு ஒருத்தர் ஸ்பெசிஃபிக்கா கண்டென்ட் சொல்றாரு, ஏதோ ஒன்று வித்தியாசமா கொடுத்துணும்னு சொல்லி சொல்றாரு. பேசிக்கா என்ன சொல்ல வராங்கன்னா, இஎம்ஐனாலே தப்பு, நீ வந்து தேவையில்லாம இஎம்ஐல வாங்குற, இஎம்ஐ போட்டு வாங்குறதுக்கு நீ சிங்கிள் பேமெண்ட்டாகவே வாங்கிக்கலாம், நீ சேர்த்து வச்ச சிங்கிள் பேமெண்ட்டாக வாங்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, பேசிக்லி இஎம்ஐ வந்து நீ தேவையில்லாத பொருளை வாங்கி குவிக்கிறேன்னா தப்பு தான். நீ கிரெடிட் கார்டு யூசேஜ்னாலும் சரி, இல்லை இஎம்ஐனாலுமே சரி, உனக்கு தேவையில்லாத ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஐஃபோன் வாங்குற, ஜஸ்ட் ஃபேன்சிக்குனே நீ ஐட்டம்ஸ் வாங்குறேன்னா ஓகே, இட் இஸ் அ மிஸ்டேக், யூ ஆர் நாட் ஃபினான்ஷியலி பிளானிங், ஆர் யூ கான்ட் ரியலி அஃபோர்ட் இட், உன்னால் அஃபோர்ட் பண்ண முடியாத விஷயத்தை நீ வாங்குறனா ஓகே ஃபைன். But when you look at like a, something like a car and a house and something, it is basic utility for a house. அது வந்து ஒரு நெசசிட்டி. நீ உன் குழந்தை, உனக்கு கல்யாணம் ஆகி உனக்கு குழந்தை இருக்குன்னா, நீ உன் குழந்தைய பைக்கில் உட்காரிச்சுட்டு அவங்க குழந்தைய பிடிக்க முடியாம உட்காந்துக்கிட்டு அவங்க போறாங்கன்னா, இட் இஸ் டெஃபினெட்லி அ டஃப் சிச்சுவேஷன் ஃபார் த ஃபேமிலி. ஸோ உனக்கு உன்னால டஃப்போட முக்கியமான ஒரு இது, காரை பத்தி இன்னொரு ஒரு இது வந்து, இட்ஸ் வெரி டேஞ்சரஸ் ப்ரோ. பைக் டிரைவிங் ஆக்சுவலி வெரி டேஞ்சரஸ். ஸோ நீங்க வந்து தனியா இருக்கும்போது லைக் சாயிங் சாயிங் சுருண்டு சுருண்டு ஓட்டிட்டு அப்பவே வந்து பைக் ஆக்சிடென்ட்ஸ் எவ்வளவு இருக்கு. கார்ல பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, இட்ஸ் மெட்டல் பாக்ஸ், நீங்க வந்து உள்ள இருக்கிற எல்லாருமே பை டிஃபால்ட் ப்ரொடெக்ட் ஆயிருவாங்க. எடுத்தாப்புல இருக்கிற தப்பு பண்ணாலும் சரி, நம்ம தப்பு பண்ணாலும் சரி, கார் இஸ் லைக் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு திங் டு சேஃப்லி
கோ ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் ஆஸ் அ ஃபேமிலி. கரெக்ட், டெஃபினெட்லி. இதெல்லாம் கன்சிடர் பண்ணும். அதாவது அவங்க சொல்றாங்க காசு மட்டுமே முக்கியம் கிடையாது. இவங்க சொல்றதுல நீங்க சொன்ன மாதிரி பாயிண்ட்ஸ் என்னன்னா, ஒன்னு இவங்க வந்து 5 இயர்ஸ்க்கு காரே வாங்க கூடாது இவங்க பிளான் படி. சோ 5 இயர்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற க்வெஸ்சன் இவங்கள்ட்ட ஆன்சர் இல்ல. ரெண்டாவது, காருங்கிறது வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் எக்ஸ்பென்ஸ் பட் இட்ஸ் ஆல்சோ லைஃப் ஸ்டைல் சாய்ஸ். அதாவது லைக் சேஃப்டி, அப்புறமா கம்ஃபர்ட், லைக் இந்த மாதிரி லைக் ஒரு இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் எதுவுமே கவுண்ட் பண்ணாம காசை மட்டும் பார்த்தா தப்பா தான் தெரியும். கரெக்ட். நான் என்னன்னா, நான் வந்து இன்னொன்னு, கார் வாங்க முடியாதவங்களா நீங்க வாங்காதீங்கன்னு சொல்லல, வாங்கியே தான் ஆகணும்னு நான் சொல்ல வரல. சி ஹியர், இவர் என்ன கண்டர், யார் கரெக்டா டார்கெட் பண்ணனா, ஹூ கேன் அஃபோர்ட் த இஎம்ஐ. ஸ்டார்டிங்ல என்ன சொல்றாரு, உன்னால இஎம்ஐ அஃபோர்ட் பண்ண முடியும் பட் இருந்தாலும் வாங்காத அப்படிங்கறத சொல்ல. சோ டைரக்ட்லி நம்ம அதை ஃபில்டர் அவுட் பண்ணி மட்டும் தான் பேசுறோம். சி கார் என்னன்னா, இவனுங்களுக்குலாம் பிரச்சனை என்ன தெரியுங்களா, எப்பப்பெல்லாம் இந்த காமன் பீப்புள் வந்து காரு வீடுன்னு வாங்க ஆரம்பிச்சிட்டானுங்களோ, இதை வாங்கக்கூடாதுங்கிறதே சுத்தி சுத்தி பேசுவானுங்க. புரியுதுங்களா? இட்ஸ் நாட் அபவுட் இட்ஸ் ஆக்சுவலி பீயிங் ரிச், நாட் லுக்கிங் ரிச். இந்த டைலாக்லாம் நிறைய பேசுவானுங்க. அவன் வாங்க போறது ஒரு செகண்ட் ஹேண்ட் ஆல்டோ வாங்குவான், குடும்பத்தை கூப்பிட்டு ஒரு நாலடம் போயிட்டு வருதுக்கு. இல்ல இல்ல, நீ இந்த பணத்தை நீ அதுல போட்டிருந்தீங்கன்னா உனக்கு இருக்க நிலைமைக்கு இதெல்லாம் தேவைடா. அவனும் ஒரு கௌரவமா வாங்கணும்னு ஆசைப்படுறான். அவன் அவன் ஃபேமிலி இருக்கு, அவன் சொந்தக்கா இருக்கான், அவன் அம்மாக்கு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனோம், அவங்க அப்பா வெளியே கூப்பிட்டு போகணும், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும், இல்லை அவன் குழந்தையோட வீட்டுக்கு வெளியே போகணும், எல்லாத்தையுமே அவன் கௌரவமாக வாழணும்னு ஆசைப்படுறான். வாங்கிட்டு போறானே, அவனுக்கு கொஞ்சம் கையை கடிக்கணும், பரவாயில்ல அவன் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவான், சேலரி அவனுக்கு க்ரோ ஆகும். ஒரு இன்னைக்கு அவனுக்கு கஷ்டமா இருக்கும், அடுத்த வருஷம் அவனுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் வந்தால் அதை மேனேஜ் பண்ணுவான். புரியுங்களா? இவனுக்கு எல்லாம் பிரச்சனை என்ன, வென் காமன் பீப்புள், இவனுக்கு இதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனைலாம் இருந்ததே கிடையாது. இஎம்ஐ லோன் வந்து எவ்வளோ பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிஸ்லாம் பெரிய லோன் இருக்கு, பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிஸ்க்கு எவ்வளவு லோன்ஸ் இருக்கு, அதுல வே ஆஃப் ஆகுது, அதெல்லாம் பிரச்சனை. காமன் பீப்புள் வென் தே ட்ரைங் டு பை திஸ் கைண்ட் ஆஃப் வென் தே மூவ் இன்டு தி அப்பர் மிடில் கிளாஸ் லைஃப் ஸ்டைல், இமீடியட்டா சொல்ல ஆரம்பிச்சிருவானுங்க, இல்ல இல்ல நீங்க வந்து பார்க்க ரிச்சா இருக்கூடாது, ஆக்சுவலா ரிச்சா இருக்கணும், இதை தூக்கி அதில் போடுங்க, அதை தூக்கி இதுல போடுங்க. அப்படிலாம் கிடையாது. என் குழந்தைய தூக்கி எங்க போறது, என் புரிய தூக்கி எங்க போறது, அது வரைக்கும். அதே மாதிரிதான் இன்னொருத்தன இருக்கான், அந்த பினான்ஸ் வித் சரண், அவன் வந்து அந்த பையனுக்கு என்ன வயசு என்ன வாழ்க்கையில பார்த்துருப்பான்னு எனக்கு புரியல. அவன் டேரக்டா ஒரு வீடியோல சொல்றான், ஒரு எக்ஸல் ஷீட் எடுத்துக்குவான் ப்ரோ, அந்த எக்ஸல் ஷீட்ல வந்து ஒரு கால்குலேஷன் எடுத்துக்குவான். எப்படின்னா, லைக் நீ வந்து சொந்த வீடு வாங்க போற லோன் போட்டு, சேம் கால்குலேஷன் தான், சொந்த வீடு வாங்குறதுக்கு பதிலா இதை வந்து நீ எஸ்ஐபியில போட்டீங்கன்னா எப்படி கொஞ்சம் வருஷம் கழிச்சு நீ வீடு அப்படியே ஃபுல் பேமெண்ட் கொடுத்து எடுத்துடலாம், உனக்கு வந்து லோன் டென்யூர் கம்மியாகும் அப்படின்னு ஏதோ ஒரு முட்டாள்தனமான ஒரு கால்குலேஷன் போடுவான். அது வரைக்கும் என் வீடு நான் எங்க இருக்கிறது தெருவிலையா இருப்பேன், இல்ல இல்ல அது வரைக்கும் ஹவுஸ் ஓனர் கூப்பிட்டு தொந்தரவு கொடுத்தாருன்னா டைரக்டா நீங்க அவர் கால் பண்ணி எக்ஸல் சீட்ல எங்க போட்டிருக்க அப்படின்னு. இல்ல இல்ல, அவன் அந்த ரெண்டல்ங்கிற ஈக்குவேஷனே கொண்டு வர மாட்டேன், ரெண்டல் எக்ஸ்பென்ஸ பத்தி பேசவே இல்லாம. அது வரைக்கும் எனக்கு ரெண்டு தெருவுல இரு பிளாட்ஃபார்ம்ல கடை, புரியுதுங்களா? இன்னொன்னு என்ன சொல்ல வரான், இப்ப 1 கோடி வாங்குறீங்களா, 1 கோடி அப்பர் கோடி, 10 வருஷத்துல அது ரேட் என்ன, எங்க போயிரு தெரியுமா ரியல் எஸ்டேட் வேல்யூ? இவன் சொல்றான் 10 வருஷம் வெயிட் பண்ணி வாங்கினா திருப்பி என்னால அங்க வாங்க முடியாதா, அப்ப திருப்பி இன்னொரு எஸ்ஐபி போடு. வீடு ஆல்ரெடி இல்ல, சொந்த ஊர்ல வீடு இல்ல, இல்ல வந்து உங்களுக்கு ஃபேமிலிக்கே ஒரு வீடு இல்லைன்னா கொஞ்சம் டைட்டா இருந்தாலும் கொஞ்சம் இழுத்து பிடிச்சி ஒரு வீடு வாங்கிடணும். பேசிக்கா என்னன்னா, சி நான் வந்து என்னோட நான் 29வது வயசு வரைக்கும் நான் வந்து வாடகை வீட்டுல தான் ப்ரோ வளர்ந்தேன். இட் வாஸ் லைக் எங்க விர் லைக் வெரி அண்டர் ப்ரிவிலேஜ்னு சொல்ல முடியாது, ஏன் நாங்க வந்து ரொம்ப கொஞ்சம் இதுல இருந்தா வந்தோம், நான் வாடகை வீட்டுலதான் வளர்ந்தேன். ஸோ அதில் இருக்க பிரச்சனைகள் வந்து எவ்வளவோ இருக்கு. நான் வந்து வீடு தேட போறதுலேருந்தே பிரச்சனை உங்களுக்கு வந்து, அது எனக்கெல்லாம் செய்யாதுனாலே அவனுங்க அந்த அந்த அரபிக் மியூசிக் பின்னாடி வாசிக்க ஆரம்பிச்சிருவானுங்க, சரிங்களா? வீடு தரதுக்கு பேசு. இந்த மாதிரி வீடியோ போயிட்டு இருக்கும் போது நீங்க கட் பண்ணி அந்த மியூசிக்கை சேர்த்து விட்டுருங்க ப்ரோ, அப்பதான் ப்ரோ நல்லா இருக்கும். அந்த 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 அரபிக் மியூசிக் ஆல்ரெடி வாசிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. ஸோ நான் வீடு ரெண்டல் கிடைக்கிறதே, எனக்கு ஒரு நல்ல வீடு கிடைக்கிறதே எனக்கு பெரிய விஷயம். அதுவும் இல்லாம ஓனர் வந்து நல்லா உங்களுக்கு செட் ஆகலங்கிற பட்சத்துல அவன் வந்து எல்லாத்துக்குமே பிரச்சனை பண்ணுவான். உன் லைஃபே ப்ரோ, வீட்டுல யாரும் செத்துட பணம் எடுக்கிறது கூட பணம் வைக்க கூட விட மாட்டான் ப்ரோ. சொந்த வீட்டுல வாடகை வீட்டுல இருக்கீங்கன்னா ஒருத்த செத்துட்டோம்னா நீ பணத்தை கூட வீட்டுல வைக்க முடியாது, எப்ப எடுக்கிறீங்கன்னு சொல்லி கேட்பாங்க, புரியுங்களா? ஒரு ஆணி அடிக்க முடியாது, ஒரு இடத்துல ஓடி ஆடி விளையாட முடியாது, தண்ணி இவ்வளவுதான் கன்சியூம் பண்ணுன்ற இருக்கும், எலக்ட்ரிசிட்டில இருந்து அவன் யூனிட்டுக்கு சேர்த்து வாங்குவான். எவ்வளவு பிரச்சனை, வாழ்க்கையில உனக்கு ஒரு கௌரவம் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் நீ வந்து ரெண்டல் வீட்டுல இருக்குது. ஓகே, சுச்சுவேஷன் ட்ரை பண்ணா அப்படி இருக்கலாம், அவனுக்குன்னு ஒரு சுச்சுவேஷன் மாறுது, இல்லப்பா என்னால இப்ப கொஞ்சம் ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி என்னால ஒரு வீடு வாங்க முடியும் அப்படின்னு ஒரு டிசிஷன் வரப்ப, இல்ல இல்ல அது நீ எஸ்ஐபி ல போடு, எனக்கு அதுதான் காண்டாவது. மோர் ஓவர் ரிலேட்டட் டு
இந்த எமோஷனல் ஃபேக்டரியும் டிபெண்ட் பண்ணிருக்கு. இவனுக்கு வந்து அந்த எக்ஸல் ஷீட்டையே பேஸ் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இட்ஸ் மோர் ஓவர் எமோஷனல் ஃபேக்டர். ஐ ஹேவ் சம்திங். சி வாட் எவர் ஹேப்பன்ஸ் இன் மை லைஃப், ஐ ஹேவ் சம் பிளேஸ் ஃபார் மீ. புரியுங்களா? அந்த தைரியம் வந்து வாழ்க்கையில எங்கேயுமே, அதாவது அதை எப்படி சொல்லணும்னா, அதுக்கு வந்து ஒரு டேர்ம் இருக்கு. இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ இன்வெஸ்ட்மெண்ட் சாய்ஸ். அதாவது இவங்க சொல்ற ஃபோக்கஸ் எல்லாமே எப்படி ஃபோக்கஸ் பண்றாங்கன்னா, வீட வந்து ஒரு வெறும் இன்வெஸ்ட்மெண்டா மட்டும் தான் பண்றாங்க. இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ இன்வெஸ்ட்மெண்ட் பட் இட்ஸ் அ லைஃப் ஸ்டைல் சாய்ஸ். அதாவது அதான் வந்து அதோட நேம். அது எப்படின்னா, இப்ப ஃப்ரெண்ட்ஸை வந்து இப்ப கூப்பிட்டு இதுதான் என் வீடு அப்படின்னு காட்டுற அந்த ஃபீலிங் வந்து லைக் ஸ்டாக் தரப்போறது இல்லை இன்னைக்குமே. புரியுதா? அந்த ஃபீலிங் ஹவு வில் யூ புட் அ வேல்யூ ஆன் தட் ஃபீலிங். அந்த ஃபீலிங் வந்து இதுதான் இந்த ஃபீலிங்கோட வேல்யூ அப்படின்னு நீங்க சொல்லவே முடியாது. உங்க அம்மா அப்பாட்ட வந்து வீடு வாங்கிட்டேன் அப்படின்னு நீங்க சொல்ற அந்த ஹாப்பினஸ்க்கு வந்து ஒரு வேல்யூ கிடையாதுல. சோ அதெல்லாம் வந்து அந்த எக்ஸல் ஷீட்ல இன்க்ளூட் பண்ண முடியாதுன்னு தான். கண்டிப்பா கிடையாது. என் வீட்டுல நான் வந்து என்னைக்காச்சும் நான் ஹவுஸ் டூர் போடுறேன் சரிங்களா, என் வீட்டுல இருக்க திங்ஸ் எல்லாமே போடுறேன். ஒவ்வொரு திங்ஸ் முன்னாடி, ஏன்னா நான் வந்து ஐ டென்ட் கெட் 1 ரூபி ஃப்ரம் மை மதர். எனக்கு வந்து யாருமே எதுவுமே பண்ணல. நான் சொன்ன மாதிரி லைஃப் நெகட்டிவா தான் ஸ்டார்ட் பண்ணேன். என் கல்யாணத்துல மேஜர் எக்ஸ்பென்ஸ் நான் தான் பண்ணிக்கிட்டேன், எல்லாமே பண்ணி கொண்டு வந்தேன். ஸோ இப்போ நான் என் வீட்டுல இருக்க ஒவ்வொரு திங்ஸுமே நான் கூப்பிட்டு யாரையா வீட்டுக்குள்ள கூப்பிட்டு காட்டும் போது அப்படியே பெருமையா சொல்லுவேன். ஏன்னா எங்க வீட்டுல இருக்க ஒரு ஸ்பூனு டம்ளர் கூட நான் சம்பாரிச்சு வாங்கினேன். இங்க இருக்க டிவி ஒவ்வொரு ஒவ்வொரு கதை இருக்கு. ஒரு நெருக்கடி இருந்துச்சு புரியுதுங்களா? இஎம்ஐ தான் போட்டேன், என் நெருக்கடி தான் இருந்துச்சு, என்னால கட்ட முடியாத சுச்சுவேஷன்லாம் நிறைய இருந்திருக்கு. இந்த வினோத் இருக்கான், அவனே சாட்சி, அவன் கைமாத்தா எனக்கு நிறைய கொடுத்துருக்கான், எனக்கு கையெழுத்து போட்டு நிறைய இடத்துல வாங்கி கொடுத்துருக்கான். என்ன கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னா, இவங்க வந்து ஆல் லோன் இஸ் பேடுங்கிற கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்றாங்க. பேசிக்கலி அந்த காசு இருந்தா நீ வாங்கு, இல்லையா நீ எதையுமே வாங்காதங்கிறதா இவங்களோட கண்டென்ட். பட் ரியாலிட்டியில தெர் இஸ் குட் லோன் அண்ட் பேட் லோன், குட் டெட் அண்ட் பேட் டெட்னு இருக்கு. ஸோ அதாவது இப்போ உங்களால நீங்க தங்க, நீங்க இருக்க போற வீடை உங்களால வாங்க முடிஞ்ச வீடை நீங்க வாங்குறது வந்து இஸ் நாட் பேட் டெட் யூஸ்வலி. நீங்க வந்து இருக்க போற வீடை தான் வாங்குறீங்க. பட் அதே இது லைக் பேட் டெட்டும் இருக்கு. லைக் இப்போ ஏற்கனவே உங்கள்ட்ட ஒரு கார் இருக்கு, இப்போ இந்த டைம்ல நீங்க ரெண்டாவது கார் வாங்குறது, உங்களோட எக்ஸ்பென்ஸ் இல்லை, உங்களுக்கு சேலரி இல்லைங்கிற பட்சத்துலயும் எனக்கு ரெண்டாவது கார் வேணும், இன்னொரு ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து பேட் டெட்டா போறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் அது எல்லாமே ஒரு மிடில் கிரவுண்ட். எனக்கு இந்த கால்குலேஷனே எனக்கு கால்குலேஷனுக்குள்ளேயே வரல ப்ரோ. ஒருத்தனுக்கு வீடு இல்லையா, அவனால வாங்க முடியும், ஒரு லோன் போட்டு இழுத்து பிடிச்சி வாங்க முடியும்னா ப்ரோ. ஏன்னா இவன் சொல்றான் பாத்தீங்களா, எக்ஸல் ஷீட்டு, இவன் இந்த கால்குலேஷனு, இந்த எஸ்ஐபி பர்சன்டேஜ் இதெல்லாம் சொல்றான் பாத்தீங்களா. ஓனர் வந்து உன்னை பார்த்து இதெல்லாம் செட் ஆகுது காலி பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்கன்னு அப்பதான் உனக்கு தெரியும். அந்த எக்ஸல் ஷீட்டை மடிச்சு தொடச்சிக்க வேண்டியதுதான், வேற எதுக்கு ஆகாது. புரியுதுங்களா? வேற எதுக்குமே ஆகாது. இது இவங்களுக்கு புரிஞ்சிக்க மாட்டேங்கிறேன். ஸோ நான் பேசிக்கலி பாக்குற வியூவர்ஸ்க்கு என்ன சொல்றேன்னா, நீங்க அவசரப்பட்டும் வீடு வாங்க தேவையில்ல. பட் வென் தெர் இஸ் ஆக்சுவலி சுச்சுவேஷன், யூ கேன் சம்பவம் இழுத்து பிடிச்ச நேரம் லோன் கட்டிட முடியும் அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல தயவு செஞ்சு வாங்குங்க. வாங்குறதும் ஒரு நல்ல வீடா வாங்குங்க. ஏன்னா சி அனந்த் ஸ்ரீனிவாசன் இவங்க சொல்றது கால்குலேஷன் அதெல்லாம் எடுத்துக்காதீங்க. ஏன்னா உங்க சேலரி வில் க்ரோ. அவங்கெல்லாம் சொல்றது, இப்ப அனந்த் ஸ்ரீனிவாசனே அவர் சொல்றது பாத்தீங்கன்னா, ஒரு மேஜரா அவர் பேசுறப்ப நான் பார்த்த வரைக்கும் அவர் பேசுறப்ப எப்படி பேசுவாங்கன்னா, ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு ஒரு ஃபிக்ஸட் சேலரி இருக்கும் தெரியுங்களா, அவருக்கு இவ்வளவுதான் சேலரி வரும், பெருசா சேஞ்ச் இருக்காது, ஒரு இன்கம் ஷிஃப்ட் பெருசா இருக்காது ஒரு 10 இயர்ஸுக்கு. அந்த அவருக்கு ஏத்த மாதிரி அவர் பிளானிங் சொல்லுவார். அவர் கரெக்டாக தான் சொல்றாரு, இல்லைன்னு சொல்ல வரல. பட் என்னன்னா, நவ் மார்க்கெட் இஸ் டிஃப்ரெண்ட். ஒன்ஸ் யூ ஆர் இன் அ டெக்னிக்கல் ஜாப், நீங்க டெக்னிக்கல் ஜாப்ல இருக்கீங்கன்னா ஒரு நல்ல ஜம்ப் அடிக்கலாம். இல்ல நீங்க டக்குன்னு ஒரு ஆன் டிமாண்ட்ல இருக்கிற ஸ்கில் செட்டை நீங்க லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் வந்து டக்கு 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 மாறும். ஸோ நீங்க இப்ப இருக்க சுச்சுவேஷனை பேஸ் பண்ணியே பிளான் பண்ணாதீங்க. டவுன் த லைன் 5 இயர்ஸ் யுவர் சுச்சுவேஷன் மைட் பி ஈவன் வே பெட்டர். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க போறப்ப கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி கூட வாங்குங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. அதுக்கேற்ற மாதிரி மேக் ஷுர் யூ ஆர் ஆல்சோ டூயிங் வெல் இன் யுவர் கெரியர், கான்சென்ட்ரேட். நடுவில் இந்த மாதிரி ரொம்ப ஸ்டூப்பிடான ஐடியாஸ்லாம் தயவு செஞ்சு கேட்காதீங்க. இதுதான் நாங்கள் சொல்லுறோம். எஸ்பெஷலி வென் யூஆர் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட், வென் இட் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, இட் இஸ் ஃபர்ஸ்ட் லேண்ட், இதெல்லாம் வாங்குறப்ப வாங்கி போடுங்க, பொருளாக வாங்கி போடுங்க. எதுவுமே மற்றது எதுவுமே வந்து உங்களுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்கள் லைஃப்பில் கொடுக்கவே கொடுக்காது. இன் அ பர்சனல் பர்ஸ்பெக்டிவ் ஐ சே தட்.